Hi friends, welcome to Anu Treats. இன்றைக்கி நம்ம டொமேட்டோ தால் பப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொட்டி சப்பாத்தி கறிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமாங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் தக்காளி மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். டொமேட்டோ தால் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் புளி போட போகிறதில்ல, அதனால் நான் தக்காளி நாட்டு தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணிக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்குறேன், அதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3-4 விசில் வரட்டும், அது வரைக்கும் வந்து வேக வச்சிருச்சு. பருப்பு 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள், சரியாக இருக்குது. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. மத்து வச்சு சும்மா கொஞ்சம் எப்படி கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் இது மாதிரி இப்படி 1-2 அப்படி கடைஞ்சி விட்டுங்களா, சரியாக போகும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், ஒரு எண்ணெய் ஊற்றிருக்குறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீழிட்டு போட்டிருக்கிறேன். ஒரு 2 காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சமாக நான் நெடிச்சிருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். பூண்டு இந்த மாதிரி இடித்து போடுறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் 1 போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, இந்த மாதிரி கண்ணாடி பார்த்து இருக்கணும், அவ்வளோ போதும். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுடலாம். கொஞ்சமாக நல்லா வந்தால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பருப்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம பருப்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ தால் பப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம பரிமாறிக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.